ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உங்களை சந்திச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம், அடிக்கடி சந்திக்கிறோம். சொல்லுங்க ஐயா. இப்போ தூக்கம் இல்லைன்னு நிறைய பேர் வராங்க, தூக்கம் வரல, ரொம்ப தலையில நரம்பு துடிக்குது, தூக்கம் இல்லாம அப்படின்னு சொல்றாங்க. தலையில நரம்பு துடிக்குது, எங்கதான் துடிக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இப்போ ரொம்ப பேர் ஆயிட்டாங்க. இப்போ நரம்பு துடிக்குது, கண் எரிச்சல் வருது, கை கால் வளவளப்பாக இருக்குது, எதுவும் செய்ய முடியல, தூக்கம் இல்லைன்னா எத்தனையோ நோய்கள் பக்க விளைவு மாதிரி வந்துக்கிட்டு தான் இருக்கும். பொதுவாகவே தூக்கம் அவங்க ஹிஸ்டரியை கேட்கணும். ஒருத்தர் வந்துட்டால் தூக்கம் இல்லைன்னு மட்டும் இன்சோமேனியா வந்துடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. அவங்க வேறு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்க வேறு நோய்க்காக மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு மனசால் பிரச்சனை இருக்கா, உடலால் பிரச்சனை இருக்கா, இப்படின்னெல்லாம் நம்ம விசாரிச்சுட்டு தான் தூக்கத்துக்கு ஆலோசனை சொல்ல முடியும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பொதுவாக தான் ஏதாவது சொல்ல முடியுமே தவிர இதில் அவங்கவுங்க புரிஞ்சிக்க வேண்டியது தான். இப்போ மனசால் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன, மனசை அமைதிப்படுத்தணும், ஒரு ஆன்மீக வைத்தியம் பண்ணிக்கணும், அப்படி தானே? அந்த ஆன்மீகனா என்ன, கடவுள்கிட்ட பொறுப்பை கட்டிடணும். மனசால் பல பாதிப்பு இருக்கும், இல்லாதவங்க யாருமே இல்லை, 100 to 90 பேரும் அப்படி தான் இருக்காரு. வசதி படைத்தவங்களுக்கு அப்படித்தான், வசதி படைக்காதவங்களுக்கும் அவ்வளவுதான், வேலை இருக்கிறவங்களுக்கும் தான் இல்லாதவங்களுக்கு தான் இருக்கு. அந்த மனசை வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும், எல்லாம் அவன் பார்த்துக்குவான்னு சொல்லும்பொழுதே கொஞ்சம் வந்து தூக்கம் வந்துடும், ஐயோ ஒருத்தர் இருக்கார் பார்த்துக்க அப்படின்னு போயிடலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து வசதி இல்லை வறுமை அப்படின்றதுனாலையும் கொஞ்சம் பேருக்கு வசதியின்மையினாலையும் தூக்கம் வராது. அப்புறம் வேறு மருத்துவ முறையில் ஏதாவது ஆங்கில மருத்துவம் அல்லது வேறு மருந்துகள் ஏதாவது சாப்பிட்டு இது நமக்கு தீரலையேன்ற கவலை உள்ளவங்களுக்கும் தூக்கம் வராது. இப்படி பலதரப்பட்ட விஷயங்களில் சைடு எஃபெக்ட்ன்னு ஒன்றும் கிடையாது. அது ஆங்கில மருந்துக்கு தான் நம்ம சொல்ல முடியும், சித்த மருந்தில் சைடு எஃபெக்ட் அப்படி வராது. ஆங்கில மருந்து எப்படி அது எனக்கு தெரியாது, அதனாலே வராமல் இருக்கும். அதுக்கு தான் அவங்க ஹிஸ்டரியை கேட்கணும்னு சொல்லிட்டது. அவங்க என்ன மருந்து சாப்பிட்றாங்க, எந்த நோய்க்கு சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ஆலோசனையை நாம் வந்து கொடுக்க வேண்டியிருக்கோம். பொதுவாகவே வந்து தூக்கம் பொதுவான மனுஷாளுக்கு எல்லாம் நார்மலாக மருந்து சாப்பிடாமல் மன பிரச்சனை இல்லாமல் எல்லாம் நல்லா இருக்கிறவங்க மாலை நேரத்தில் இளஞ்சூடான வெந்நீரில் குளிச்சுட்டு படுது. பொதுவாகவே தின்ன மிரண்டு சிக்காமல் மடக்காமல், சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தினம் ரெண்டு சிக்காமல் மடக்காமல் பெண்ணின் பாலாசை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யருக்கு உண்பார்தம் பேருரைக்க போமே பின்னு சொல்லியிருக்காங்க. தினம் ரெண்டுன்னா என்ன, ரெண்டு வேளை மலைஜலம் கழிக்கணும். காலையில் மலைஜலம் கழிச்சிட்டு சாப்பிடணும், ராத்திரி மலைஜலம் கழிச்சிட்டு சாப்பிடணும், ரெண்டு வேளை குளிக்கணும். ஒரு வேளை தலையில் காலையில் குளித்தாலும் சாயந்தரத்தில் கட்டாயம் மேலே குளிச்சுட்டு அதையும் இளஞ்சூடான வெந்நீரில் குளிச்சுட்டு படுக்கைக்கு போனால் தூக்கத்துக்கு வழி இருக்குது, புரியுதுங்களா? அப்புறம் ரெண்டு வேளை பல்லு வளர்க்கணும் காலையிலையும் சாயந்தரமும் குளிக்கும் பொழுது. இந்த ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, இப்படி தானே இருக்காங்க, அதை காலம் முழுக்க இருக்கலாமில்ல. அப்படி செய்யும் பொழுது மாலை நேரத்தில் வெந்நீர் குளிக்குது, இதெல்லாம் பண்ணிக்கலாம். வேணா கொஞ்சம் சுவியராக தூக்கம் வரலைன்னா இந்த கசகசாவை கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சி பாலில் கலந்து குடிக்கலாம். ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சோண்டு நெய்யில் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு அதில் போட்டு குடிக்கலாம். இது எப்போவாவது உபயோகிக்கிற ஒரு பொருள், கெடுதல் பண்ணாதது, பக்க விளைவு இல்லாது. அதுக்கு போய் தூக்க மாத்திரை அது இது போட்டு அதுக்கு அடிமையாகக்கூடாது, இதெல்லாம் அடிமைப்படுத்தாது, புரிஞ்சிக்கிட்டேலாம் மனசை இதாக வச்சுக்கணும். இது வந்து பொதுவாக உள்ளவங்களுக்கு, நோய்க்குன்னு சில நவீன மருந்துகள்லாம் சாப்பிட்றவங்களுக்கு இதையும் கடைபிடிக்கலாம், அது எந்த அளவுக்கு வேலை செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன், புரியுதுங்களா? நீங்களும் அந்த மாதிரி வர்றவங்களுக்கு சொல்லும் அந்த மாதிரி கடைபிடிக்க சொல்லுங்கள், வரும். மனசை வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும், பொதுவாக எல்லாம் அவன் பார்த்துக்குவான்னு, மனசு சந்தோஷமா தூக்கவும் சரியா. இந்த டிப்ஸ் தானே, எளிய டிப்ஸ். ஆமாம், அது மாதிரி செய்யலாம் அவங்க. நல்லது, வணக்கம்.